வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி பரத் தான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படமான, அடுத்து வரக்கூடிய படமான கோட் படத்துலேருந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பாட்டை தளபதி விஜய் அவர்களே வந்து பாடியிருக்காரு, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவருடைய மேஜிக்கல் மியூசிக்லாம் வந்து போட்டிருக்காரு. இந்த பாட்டு வந்து எதை பற்றின பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட்டி சாங். பாட்டுக்கு பேரே வந்து விசில் போடு அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு பார்ட்டியில் என்னென்ன நடக்கும், எப்படி சரகடிச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான பாட்டு தான் இந்த பாட்டு. நம்ம தளபதி விஜய் அவர்கள் படம் நடித்தாலே பாட்டு வந்தாலே ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த பாட்டை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், போச்சரா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சரக்கு பாட்டில் வருது, கண்டிப்பாக இந்த பாட்டுக்கு வந்து ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாய முடியல. இன்றைக்கி விசில் போடு அப்படின்ற இந்த பாட்டுக்கு வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க டிஜிபி ஆஃபீஸில் ஆன்லைனில். என்னென்னு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு மக்களை வந்து போதைப் பொருள் வந்து சாப்பிடுன்னு தூண்டுறாராமா, ஸோ பாட்டு மூலியமாக வந்து தூண்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் லியோ படத்துலையும் வந்து போதைப் பொருள் சாப்பிடு, போதைப் பொருள் எடுத்துக்கன்னு சொல்லி தூண்டினாரு. அந்த கேஸை யாருமே கண்டுக்கல. இப்போ நாங்கள் இந்த கேஸை கொடுத்துருக்கோம், இதை கண்டிப்பாக எல்லோரும் கண்டுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டில் ஒரு லைன் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடி இடித்தாலும் என் வாய்ஸ் தான், வெடி வெடித்தாலும் என்னோட வாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து தன்னோட ஃபேன்ஸை வந்து புகழ்ந்து வந்து சொல்லியிருப்பார். இங்கே வந்து அந்த லைனை சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் கேஸ் கொடுத்தோன்னா தன்னுடைய ரசிகர்களை வச்சு எங்களை அடித்து மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பரில். அதுக்கப்புறம் இந்த பாட்டை கேட்குறப்பே வந்துட்டு ஒரு ரத்த வெறி வருது, பசங்கள்லாம் வந்து தூண்டுறாங்க, ரத்த வெறியை வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பரில் இருக்கு. இந்த பாட்டை கேட்குறப்ப ரத்த வெறியெல்லாம் எனக்கு ஒன்றும் தூண்டலை உண்மையாக சொல்ல போனால். உண்மையிலே எனக்கு வந்து எப்போ தெரியுமா, அந்த ரத்த வெறி ஒரு படத்தை பார்க்குறப்ப எப்போ தோணுச்சுன்னா, அசுரன் படத்தை தியேட்டரில் பார்க்குறப்ப வா அசுரா வான்னு சொல்லிட்டு வரப்ப உண்மையிலே எனக்கு ரத்தம்லாம் குவிச்சுது. ஸோ அது வந்து ஒரு படத்தை ஒரு படமாக பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது. இதுவே என்னென்னு பாதி பேருக்கு தெரியல, ஏன்டா படத்துக்கும் ஒரு ரியல் லைஃப்க்கும் வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் கேஸ் போட்டிருக்காங்க. எப்படி இந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆகிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் இதை பண்ணுறாங்களே, இது ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாக இருக்குது கோட் படத்துக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தென் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், டடா.